திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலை உச்சிக்கு சென்று மகாதீபத்தை காண அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் முறையாக ஏற்பாடுகள் செய்யப்படாததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சத்யசீலன் இணைகிறார். வணக்கம் சத்யசீலன், விவரங்கள். வணக்கம் சையத். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 10-ஆம் நாள் திருவிழா இன்று அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மலை உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீப தரிசனத்தை நேரடியாக மலை உச்சிக்கு சென்று காண்பதற்கு அதிக அளவு பக்தர்கள் விருப்பப்படுவர். இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 2500 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியிருந்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இந்த அனுமதி சீட்டானது வழங்கப்படும் என்றும், காலை 6 மணி முதல் ஆதார் அட்டையை காண்பித்து மலை உச்சிக்கு செல்லும் அனுமதி சீட்டினை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. இதனிடையே அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் போதிய காவல்துறையினர் இல்லாததும், அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் முறையாக சீட்டினை வழங்காமல் காலதாமதம் செய்ததும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் அங்கு அனுமதி சீட்டு வழங்க குவிந்தனர். இதனால் அந்த கல்லூரி வளாகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது. இதனால் அங்கு குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் தங்களுக்கு அந்த பாஸ் கிடைக்கவில்லை என்றும், இதனால் விரக்தி அடைந்த பக்தர்கள் அந்த கதவினை தள்ளும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பெண் பக்தர்கள் மற்றும் குழந்தையுடன் காத்திருந்த பெண்கள் மயக்கமுடும் சூழலும் ஏற்பட்டது. திருவண்ணாமலை இந்த தீப தரிசனத்திற்கு பாதுகாப்பு பணிகளுக்காக மட்டும் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், இந்த மலை உச்சிக்கு செல்லும் இந்த பகுதியில் அனுமதி சீட்டு வழங்கும் இந்த இடத்தில் குறைந்த அளவு காவல்துறையினரே இருந்தனர். அதுவும் இந்த பகுதியில் பெண் காவலர்கள் மட்டுமே இருந்ததால் கூட்டத்தினரை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் தற்போது திணறி வரும் காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. பல மணி நேரம் காத்திருந்து அவர்கள் அனுமதி சீட்டு கிடைக்காததால் அங்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது சையத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.